ஒரு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. நம்ம ரிலீஜன் மாதிரி போயிடும், ஒரு மதம் மாதிரி போயிடும். நாற்றுக்கால மாத்திரம் தான் சபைக்கு வரணும், நாற்றுக்கால மாத்திரம் தான் பைபிளை தூக்கணும், ஏதோ மதத்துக்கு அனுதினம் அப்பாவோடு உறவாட வேண்டும். உண்மையான கிறிஸ்தவோட தனிப்பட்ட முறையில் அவருடைய அவர் பாகத்தில் அமர்ந்து உட்கார்ந்து வேதத்தை வாசித்து வேதத்தில் மகத்துவங்களை அறிந்து புரிந்து அதில் களி கூர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி இயேசு கிறிஸ்து பிரசன்னத்தை நிரம்புவது தான் ஆராதனை. இயேசு கிறிஸ்து பிரசன்னத்தில் இருப்பது தான் ஜபம். அந்த ஜபத்துக்குள்ளாக நடந்து கொள்ள வேண்டும், கடந்து கொள்ள அதன்படி இருக்க வேண்டும். நாம் ஆவியோடு துதிப்பேன், உண்மையோடு துதிப்பேன், ஆவியோடு ஜபம் பண்ணுவேன், உண்மையோடு ஜபம் பண்ணுவேன். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர்களை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்கள் நிச்சயமாகவே அனுதினம் நம் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாம் குறைவான காரியங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவோம், மீட்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது.